எலக்ட்ரிக் கூர்த்திகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்மளோட எலக்ட்ரிக் கூர்த்திகள் சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிக் கூர்த்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்ளூட்டோ 7G அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி பார்க்க வரோம். ஓகே, பியூர் இவி நிறுவனம், ஹைதராபாத் பேஸ்டு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஸ்டார்ட் அப் கம்பெனி. அவங்க வந்துட்டு ஐஐடி ஹைதராபாத் கூட இணைஞ்சு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இது வந்து ஒரு ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேரியண்ட்டை சார்ந்த ஒரு எலக்ட்ரிக் வாகனம் இது. இந்த வண்டியுடைய டிசைன் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த இப்ளூட்டோ 7G வந்துட்டு வைடு எல்சிடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம், அப்புறம் அலாய் வீல்ஸு, ஆன்டி தெப்ட் அலாமு, அப்புறம் இதில் வந்து பார்த்தினா ஸ்மார்ட் லாக்கும் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லாம்பும் கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லைட்டு எல்லாமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியுடைய பிரேக்கிங் டியூட்டியை பற்றி பார்த்தோன்னா முன்புறம் வந்துட்டு டிஸ்க் பிரேக் மூலமாகவும் பின்புறம் வந்துட்டு ட்ரம் பிரேக் மூலமாகவும் பிரேக்கிங் டியூட்டிஸ் வந்து ஹேண்டில் செய்யப்படுது. இந்த வண்டி மொத்தம் 3 வண்ணங்களில் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னென்னா ஒயிட் கலர், ப்ளூ கலர் மற்றும் ரெட் கலர். அடுத்து இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த இப்ளூட்டோ 7G வந்துட்டு 2.5 kW ரன் கொண்ட பேட்டரி மூலமாக பவர் செய்யப்படுது. இதில் பயன்படுத்தியிருக்கிற மோட்டார் வந்து பிஎல்டிசி மோட்டார். ஓகே, அது வந்து 2 kW திறன் கொண்ட பிஎல்டிசி மோட்டார் மூலமாக வந்து இந்த வண்டி இயக்கப்படுது. ஓகே, இந்த மோட்டார் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 2.5 kW வரைக்கும் மேக்ஸிமம் பவரையும் வந்து ஜென்ரேட் பண்ணுது. அடுத்து இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த இப்ளூட்டோ 7G ஆக்சிலரேஷன் ஸ்பீடு வந்துட்டு 0-40 கிலோமீட்டர்ஸை வெறும் 5 seconds வந்து அடையுது. இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு 60 kilometers வரைக்கும் போகக்கூடியது. ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம்னா கிட்டத்தட்ட 90-120 kilometers வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. அடுத்து இந்த வண்டியுடைய வாரண்டியை பற்றி பார்க்கலாம். இந்த இப்ளூட்டோ 7G வந்துட்டு இந்த பியூடிவி நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 40,000-40,000 kilometers வரைக்கும் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. இறுதியாக இந்த வண்டியுடைய விலையை பற்றி பார்க்கலாம். இந்த இப்ளூட்டோ 7G விலை வந்துட்டு 79,999 ரூபாய். இது வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இப்போ நிறைய ஷோரூமில். ஓகே, ஸோ நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.